சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அம்மையே அப்பா உப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பேசி பொழுது நீ சுருக்கும் புழுத்தலையே நந்தனுக்கு செம்மையே ஆஜ சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே எம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேசனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து இந்த நாஜடையின் கனவிலும் நனவிலும் தொழுது நித்தம் நித்தம் பூஜை செய்து வழிபாடு செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு எங்களுடைய குருநாதருடைய மலரடிகளை பணிந்தேத்தி அருள் செய்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் வாராகி சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் நல்ல ஆசீர்வாதங்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, முதலில் உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஜெய் வாராகி. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு 1/1/2021 முதல் 31/1/2021 முடிய நடைபெற இருக்கின்ற ஜனவரி மாதம் மகர ராசிக்கான ஜனவரி மாத ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். வாருங்கள் மகர ராசி என்பர்களே, உங்களுக்கான ராசி பலனை காண்போம். மகர ராசி என்பர்களே, இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஜனவரி மாதம் என்னவோ சிறப்பானதாகத்தான் இருக்கும். ஜனவரி மாதம் நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும். ஏன்னா வருஷம் பிறந்திருக்கு. 2020 பொறுத்தவரையிலே மகர ராசி அன்பர்கள் மறந்திருக்க மாட்டார்கள். 12 ராசி அன்பர்களுமே மறக்க மாட்டாங்க. இருந்தாலுமே கூட இந்த மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் வைத்துக் கொள்வார்கள். அதற்கு ஏற்றார் போல ஒரு ஸ்டேபிளான ஒரு ஸ்டெடியான ஐடென்டிஃபையை 2020 உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கும். தேவையில்லாத ஒரு அடையாளத்தை கூட இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 2020 உருவாக்கி கொடுத்திருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து மூன்று விதமான பெயர்ச்சிகளை எல்லாம் கடந்து ஏற்கனவே எங்களுக்கு 7.5 சனி நடக்குதுங்க சாமி. 7.5 சனியில 2.5 வருஷத்தை நாங்க கடந்துட்டோம். சரசு சனி முடிஞ்சது. இப்ப மத்தியம சனி என்று சொல்லக்கூடிய ஜென்ம சனி நடக்குதுங்க சாமி. அதுல பாருங்க ஒரு குழப்பம், சனி பகவான் பெயர்ச்சி ஆயிட்டாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எங்களுக்கு 1 வருஷம் ஆயிடுத்து. 2019 டிசம்பர் 26ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் சனி பெயர்ச்சி ஆயிடுத்துன்னு சொன்னாங்க, ஜென்ம சனி ஆரம்பிச்சிடுத்துன்னு சொன்னாங்க. ஆனா வாக்கிய பிரகாரம் டிசம்பர் 26ஆம் தேதி தான் அது பெயர்ச்சி முடியுதுன்னு சொல்றாங்க. அப்போ 1 வருட காலம் எங்களுக்கு ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆயிடுத்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எங்களுக்கு 1 வருடம் ஆச்சு சாமி. அப்போ இத போலதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பம், குழப்பமா இல்லையா சந்தேகமா இல்லையா உண்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே மகர ராசி என்பர்கள் இந்த 1 வருஷத்தை கடந்து வந்திருக்க வேண்டும். இதுல பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா, தொழில்துறை வர்த்தகங்கள் தான் மிகவும் பாதித்திருக்கும் கடந்த 2020ல. இந்த ஜனவரி மாத பலனை பார்ப்பதற்கு முன்னதாக கடந்த மாதங்கள்ல பலன்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போனாக்க, இந்த நவம்பர் டிசம்பர் என்னவோ பரவாயில்ல சாமி. நவம்பர் மாதமும் டிசம்பர் மாதமும் எனக்கு என்ன மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரை கொஞ்சம் பரவாயில்லங்கிற மாதிரி இருந்தது சாமி. ஓரளவுக்கு நன்மைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனாலும் சாமி, இந்த மனசுல ஒரு பயம் இருக்குது. இந்த சனி எனக்கு 3வது சனி, எனக்கு பொங்கு சனி, எனக்கு நன்மையை தரப்போகின்ற சனி அப்படின்லாம் எல்லாருமே சொல்றாங்க. நாங்களும் அப்படித்தான் நினைக்கிறோம். நன்மையே நடக்கும், நானும் உங்களை வாழ்த்துகிறேன். நன்மையே நடக்கும். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. இதை கடந்து மகர ராசி அன்பர்களே, இந்த ஜென்ம சனியால் இந்த வருடம் உங்களுக்கு தொந்தரவு இருக்காது. ஜென்ம சனி நடக்குது அப்படிங்கிற கவலை உங்களுக்கு வேண்டாம். இந்த ஜென்ம சனியால உங்களுக்கு தொந்தரவு இருக்காது. அதனுடைய இடர்பாடுகள் குறைந்திருக்கும்.
எப்படி சாமி சொல்றீங்க? சனி பகவான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரே, சிவபெருமானே சொன்னாலும் சனி பகவான் கொடுப்பதை நிப்பாட்ட மாட்டாரே, அப்படி எப்படி கர்ம பலன்களை அவர் நிப்பாட்டுவாரு? அதிலும் அவர் ஜென்ம சனியில இருக்கிறாரே சாமி, எப்படின்னு நீங்க எத்தனை கேள்விகள் கேட்டாலும் சரிதான். மகர ராசி என்பர்களை பொறுத்தவரையில் இந்த வருடம் சிறப்பான வருடமாக அமையும். ஏன் அப்படி சொல்றேனாக்கா, இந்த வருடத்தை முழுவதுமே உங்க ராசியில் குரு பகவான் ஜென்ம குருவாக அமர்ந்திருக்கிறார். ஜென்ம குரு தனித்திருந்தால் அது பாபையாக மாறிவிடுகிறார். எப்பயுமே குரு தனித்திருக்க கூடாது. எந்த ஜாதகத்திலும் தனித்த குருவால் செயல்பட முடியாது. தனித்த குருவால் அந்த இருக்கும் இடம் பாழாகும், பார்க்கும் இடம் பெரிதாகும். இதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இருக்கும் இடம்னாக்க மகரம் இருக்கும் இடமாச்சே சாமி, கவலை வேண்டாம், அவர் தனித்தில்லை, உங்க ராசிநாதனோடு சேர்ந்திருக்கிறார். அதோடு மட்டும் இல்லைங்க, அவர் அங்க நீச்சம் அடைகிறார். நீச்சம் அடைந்தாலும் என்ன பண்றாருங்க, உங்க ராசிநாதன் வந்தவுடனே நீச்ச பங்கம் அடைந்து விடுகிறார். அப்ப என்ன பண்றாருங்க, நீச்ச பங்கமடைந்து 3-12 உரியவன் 1-2 உரியவனோடு சேர்ந்து நீச்ச பங்கம் ராஜவன் கெட்டன் கெட்டவன் கெட்டில் ராஜயோகம். 3-12 1-2 சம்பந்தப்படுது. முயற்சி இருக்கும் மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே அதிக முயற்சிகள் இருக்கும். தேவைக்கு அதிகமான முயற்சிகள் எடுக்க வேண்டியது இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் மகர ராசி அன்பர்களே. முயற்சி தான் உங்களுடைய நம்பிக்கை, முயற்சி தான் உங்களுடைய வாழ்க்கை. ஏன்னா ஒரு 10 முயற்சி எடுத்த சாமி, இந்த 10 முயற்சியுமே நடக்கல, ஆனாலும் நான் அசரப்போவது இல்லை, தொடர்ந்து 11வது முயற்சி எடுக்க போறேன், எனக்கு இதை பத்தியெல்லாம் கவலையே கிடையாது சாமி, நான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றாக வேண்டும், ஓடியே ஆகணும், குடும்பம் இருக்கு, தொழிலாளர்களுக்கு, கம்பெனி இருக்கு, எனக்கு என்ன நம்பி ஒரு 100 பேர் வேலை செய்யறாங்க, என்ன நம்பி ஒரு 1000 பேர் வேலை செய்யறாங்க, அந்த நிறுவனத்தை நான் காப்பாத்தி ஆகணும், கம்பெனி பேனர் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் நான் காப்பாத்தி ஆகணும், கடன் பிரச்சனைகள் இருக்குது, எதிர்பார்க்காத கடன் எல்லாம் வந்து போயிடுத்து, ஒரு 4 இடத்துல நான் போய் கால் வச்சு அந்த 4 இடத்துலயுமே எனக்கு இம்சையா போயிடுத்து, போட்ட பணம் போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மகர ராசி என்பவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு பொருந்துதா இருக்குதா இல்லையா, இந்த சிரமங்கள் உங்களுக்கு இருக்குதா இல்லையா, நீங்க கமெண்ட்ல கீழே தெரிவிச்சா போதுமானது. ஏன்னா இந்த ஆராய்ச்சி என்பது சாதாரண விஷயம் கிடையாது, ஏதோ சாதாரணமா குருட்டம் போக்குல சொல்லிவிட சொல்ற விஷயம் கிடையாது, இது மிகுந்த கணக்கு தேவை. இதுக்கு ஆதாரம் எப்படி சாமி சொல்றீங்கன்னா நம்ம பதில் சொல்லி ஆகணும். அப்போ இந்த அந்த அளவுக்கு ரொம்ப அக்யூரட்டா கணக்கு போட்டு உங்களுக்கு மகர ராசிக்கு நான் பலன் சொல்றேன். சரிவர பொருந்த வேண்டும் என்று ரொம்ப கணக்கு போட்டு ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். மகர ராசி அன்பர்களே, கடந்த காலங்கள் வேண்டுமானால் மறக்க வேண்டிய காலங்களாக இருந்து விடலாம், ஆனால் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நன்மையை செய்யும். அப்படியும் தாண்டி ஒருத்தர் மகர ராசி அன்பர்களுக்கு சிரமம் இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே அப்படின்னு சொல்றோம். அப்போ உலகம் முழுவதும் ஒரு 100 கோடி பேர் மகர ராசி அன்பர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப 100 கோடி மகர ராசி, 3 வயசு குழந்தை இருக்கும், 80 வயசு தாத்தா இருப்பாரு, அவங்க ரெண்டு பேருக்கும் தொழில்துறை நன்றாக இருக்கும்னு சொன்னா பொருந்துமா? குழந்தைக்கு எப்படி தொழில் பொருந்தோம், தாத்தாக்கு எப்படி பொருந்தோம்? அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அது நீங்க உங்களுக்கு மேட்ச் பண்ணி பாத்துக்கணும். அப்போ என்ன பண்ண, இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு ஏதாவது ஒரு மகர ராசி அன்பர்கள் கேட்பார்களே, ஆனால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்க ஒரு முறை நீங்க செக் பண்ணிக்கிறது சிறப்பானதாக இருக்கும். சாமி இந்த ஜனவரி மாதம் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு, பாரகி சாமிகள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு, நன்மை நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இது எனக்கு நடக்குமா, எங்க கம்பெனி நல்லது இருக்குமா, எங்க கம்பெனி முன்னுக்கு வருமா, நீங்க செக் பண்ணிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? உங்களுடைய பொறுப்பு. உங்களுக்கு இது நடக்க வேண்டும்னு சொன்னா நீங்க உங்க பிறப்பு ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கிட்டு அதுக்குரிய பிராயச்சித்தங்கள், அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன பிராயச்சித்தம் பண்ணணும், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், என்ன முறையில வழிபாடு பண்ணணும், எந்த மாதிரியான தீபங்களை ஏத்தணுமா, ஹோமம் பண்ணணுமா, எப்படிங்கிற வழிபாட்டு முறைகளை பின்பற்றி முன்னுக்கு வர வேண்டியது உங்களின் பொறுப்பு.
என்ன கேட்டாக்கா ஜனவரி மாதம் மகர ராசிக்கு கை கொடுக்கும் போல கை கொடுத்து அழகா லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு வரும். முன்னுக்கு வரவே காலம் காத்திருக்கிறது, கை கொடுக்க காத்திருக்கிறது, முன்னுக்கு வர வேண்டியது உங்களின் பொறுப்பு. சரி, முதல்ல நாம இப்ப தொழில்துறை எப்படி இருக்கும்னு பார்ப்போம். தொழில்துறையை பொறுத்தவரையில் மகர ராசி நண்பர்களே, தொழில்துறை நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், தொழில இதனால் வரையில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும். அதே போல தொழில்துறையில பொறுத்தவரையில நிறைய முயற்சிகள் இருந்திருக்கும், முயற்சிகள்லாம் தோல்விகளாக இருந்தாலுமே கூட அந்த தோல்விகள் எல்லாம் வெற்றிகளாக மாறக்கூடிய காலம் இந்த ஜனவரி மாதமாக அமைகிறது. எங்க தொழில வந்து முன்னேற்றம் இருக்குமா சாமி, எனக்கு வந்து பண வரவுகள் வேண்டும், பிசினஸ் நல்லா நடந்தாலே போறும் சாமி, நான் கம்பெனியை காப்பாத்திருவேன். பிசினஸ் நல்லா நடந்ததுன்னு வச்சுங்க சாமி, பழைய பிசினஸ் இருந்தா அப்புறம் இந்த கடன்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 800 கோடி ரூபாய் கடன் கூட நான் தைரியமா வாங்குவேன். எனக்கு ஆனா என்ன ஆதாரம் என்ன, என்னுடைய பிசினஸ் தினந்தோறும் நடக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் சரிவர நடக்க வேண்டும், அந்த விற்பனை சரியாக இருக்குமே, ஆனால் நான் இன்னும் கூட எத்தனை கோடி கடன் இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் சாமி அப்படின்னு தைரியமா சொல்லக்கூடிய, ஏன்னா சனி பகவான் தான் உங்களுக்கு இந்த மகர ராசிக்கு என்ன தைரியம் தான் முக்கியம். மகர ராசி என்பவர்கள் இயற்கையிலேயே தைரியசாலிகள், கர்வம் உடையவர்கள், ஆமா கர்வம் உடையவர்கள், பிடிவாத குணம் உடையவர்கள் மகர ராசி என்பவர்கள். இது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கு நீங்களே செக் பண்ணிக்கோங்க, சரியா இருந்தா கமெண்ட் போடுங்க. அப்ப இந்த மாதிரி சூழல் இருக்கக்கூடிய வருமானம் சரியா வந்தா போறோம் சாமி, எங்களுக்கு விற்பனை சேல்ஸ் நல்லா இருந்தா போறோம், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னாக்கா நாங்க வந்து டெவலப் ஆயிடுவோம். அப்போ அந்த சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அற்புதமான மாதமாக ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது மகர ராசி அன்பர்களே. அப்போ சேல்ஸ் நல்லா இருக்கும், தொழில்துறை எப்படி இருக்கணும், தொழில்துறை நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும். அதோடு மட்டும் இல்லைங்க, இது நாள் வரையில தொழில முன்னேற்றத்திற்கு எது தடைகளாக இருந்தோ அது எதிரியாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பயராக இருக்கலாம், இப்படி இடதோஷங்களாக இருக்கலாம், ஒரு சில இடம் சம்பந்தப்பட்டது சரியில்லாமல் இருந்திருக்கலாம். இது எந்த விதமான தடையாக இருந்தாலும் தொழிலில் ஒரு சில மாற்றங்கள் வருவதற்கு கூட இடமாற்றம், கம்பெனி நீங்கள் வேறு இடத்துக்கு ஒரு ஷிஃப்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம், கம்பெனியில் ஒரு புதுசாக ரூம் கட்டுற மாதிரி இருக்கலாம், இடந்து இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு செக்ஷன் மாற்றுற மாதிரி இருக்கலாம், மிஷினை இடமாற்றம் பண்ணலாம், இந்த மாதிரி இடமாற்றங்களுக்கு கூட மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது. சரி, அந்த இடமாற்றம் வந்தால் அது எங்களுக்கு கம்பெனிக்கு ஃபியூச்சருக்கு நல்ல கிராஸ் குவஸ்டின் கேட்கணும். சரி, நாங்கள் பண்ணுறோம் சாமி, அந்த இடமாற்றம் வந்தால் இந்த வளர்ச்சி இருக்குமா, அந்த இடமாற்றத்தினாலே எங்களுக்கு வளர்ச்சி இருக்குமா சாமி அப்படின்னு கேட்டால் வளர்ச்சி உண்டு மகர ராசி அன்பர்களே. சரி, அடுத்ததாக அப்போ தொழில்துறை நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்த்தோம். அடுத்ததாக வேலைவாய்ப்பு, வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் மகர ராசி என்பவர்களே, நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்கள் இந்த மாதம் ஜனவரி மாதம் வேலை கிடைக்கிறதுக்கு அழகான அற்புதமான மாதங்கள் உண்டு. வேலைவாய்ப்பு கிடைக்கும், ஏற்கனவே நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தாலும் சரிதான், இல்லை படிச்சுட்டு சும்மா இருக்க சாமி, நான் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், நான் ஒரு பிகாம் முடிச்சிருக்கேன், எம்காம் முடிச்சிருக்கேன், பிஎஸ்சி முடிச்சிருக்கேன், ஹெச்ஆர் படிச்சிருக்கேன், நீங்கள் ஏதோ ஒரு எந்த விதமான படிப்பு படித்து மார்க்கெட்டிங் படிச்சிருக்கேன், இப்படி நீங்கள் எதை சொன்னாலும் சரிதான், படிப்பு முடிச்சிருக்க சாமி எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஏற்கனவே நான் ஒரு 4 கம்பெனியை அட்டன் பண்ணியிருக்கேன் சாமி, ஒரு 5-6 கம்பெனிக்கு நான் அட்டன் பண்ணிருக்காமல் இன்டர்வியூ எழுதி போட்டிருக்கேன் சாமி, ஆனால் எனக்கு இன்னும் அது இன்டர்வியூ நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் சாமி, ஆனால் எனக்கு யாரும் கால் பண்ண மாட்டேங்கிறாங்க, அங்கேருந்து எனக்கு கால்ஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன்னா வந்து ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் ஆனால் எல்லா இன்டர்வியூலையும் பாஸ் பண்ணிடுறேன், ஓப்பனிங்கும் இருக்குது, ஆனால் என்னை வந்து ஆத்தரைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன்னா வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க சாமி அப்படிங்கிறது தான் மகர ராசி அன்பருடைய கவலைகளாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாற்று இதை நான் எப்படி சாமி மாற்றுவது என்று கேட்டால், அதுக்கு தான் அங்கே தான் உங்கள் பிறப்பு ஜாதகம் வேலை செய்யணும், வேலைக்கு கம்பெனியும் உங்களை இன்டர்வியூ கூப்பிட்றாங்கன்னு சொன்னாலே ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது, ஒரு நேரம் வேலை செய்யுது, ஒரு ஏதோ ஒரு கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, அதனால தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, ஆனால் அங்கே போய் ஜாயின் பண்ணுற இடத்துல ஏதோ ஒரு கிரகம் தடுக்குது, அது ஏதுன்னு பார்த்து நிவர்த்தி பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய கடமை.
அப்ப அதுக்கு தான் என்ன வேணுங்க உங்க பிறப்பு ஜாதகத்தை பார்க்கணும்னு சொல்றது இதுக்குதான் இப்ப புரியுதுங்களா ஆக வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே வேலையில் இருந்து வந்த தட்டுப்பாடுகள் தடைகள் விலகுகிறது உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே போல வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டு வேலையில் இருந்து வரக்கூடிய தடைகள் இடர்பாடுகள் வேலையில இருந்து வரக்கூடிய சங்கடங்கள் எதிரிகள் சம்பந்தப்பட்டது மறைமுகமான எதிரிகள் சம்பந்தப்பட்டது மனசுல இருக்கக்கூடிய பயம் எங்க நம்ம வேலைக்கு வேலை போயிடுமோ நம்ம எங்க ஊருக்கு அமுச்சிருவாங்களோ இந்த மாதிரியான பயம் இடமாற்றங்கள் மகர ராசிக்கு உண்டு முடிஞ்ச அளவுக்கு அங்க வேலையை விடாம அங்கே வேலையை காப்பாத்திக்கோங்க அப்படி இல்லைனாக்க அங்கே வேற கம்பெனிக்கு ஜம்ப் பண்ண முடியும்னா கொஞ்சம் கேட்டு ஜம்ப் பண்ணுங்க இடமாற்றங்கள் உண்டு வேலை விஷயத்தில் கவனம் தேவை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றார் அடுத்ததாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி நண்பர்களை பொறுத்தவரையிலே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் சொன்னதுல போற எல்லாம் ஓரம் அதெல்லாம் விவேக் சொல்ற மாதிரி தனியா ஓரமா வச்சிருங்க இப்ப இந்த அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு நல்ல நிலைமை உள்ளது அற்புதமான சூழ்நிலை அரசியல ஈடுபட்டிருக்கவங்களுக்கு அற்புதமான கால சூழ்நிலை சனியும் குருவும் சேர்ந்திருக்கிறார்கள் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வர வேண்டிய சூழ்நிலை உள்ளது புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் நல்ல அற்புதமான பொறுப்புகள் எல்லாம் உங்களுடைய முன்னோடிகள் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் புதிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வந்து கொடுக்கலாம் அரசியல் முன்னேற்றம் உண்டு நான் வந்து பணம் கட்டலாமா சாமி எனக்கு வெற்றி வருவனா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு மகர ராசி அன்பர்களே அதே போல ஒரு பெரிய குடும்பமாக கார்பரேட் நிறுவனமாக இருக்கிற சாமி நாங்கள் வருஷத்துக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் 2000 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்றோம் 5000 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்றோம் சாமி 100 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்றோம் சாமி அரசியல் இருக்கிற சாமி உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற சாமி எனக்கு வந்து எங்களுக்கு ஒரு இடர்பாடு வம்பு வழக்கு உள்ளதா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க மகராசன் உங்களுக்கு வம்பு வழக்கு இருக்கா கேஸ் சம்பந்தப்பட்டது இருக்கா ஏதேனும் ஒரு டாக்ஸ் சம்பந்தப்பட்டதாகவோ வரிகள் சம்பந்தப்பட்டதாகவோ அல்லது குடுக்கல் வாக்கல் சம்பந்தப்பட்ட வம்பு வழக்கு இருக்கான்னு பார்த்துங்க இதுவும் காப்பாத்துங்க சாமி பணம் இருக்கு இந்தாங்க பிடிங்க என்ன இதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் இதுக்கு என்ன பிராயச்சித்தம் காப்பாற்ற முடியுமா சாமி நான் நிச்சயம் உங்களை காப்பாற்ற முடியும் அதுக்கு இந்த 2021 உங்களுக்கு உதவி பண்ணும் அதுக்கு நீங்க என்ன பிராயச்சித்தம் பண்ணுங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கிறது சிறப்பானதாக இருக்கும் அதை செக் பண்ணி நீங்க செஞ்சுட்டு அந்த துன்பத்திலிருந்து அந்த வம்பு வழக்கிலிருந்து வெளிவர வேண்டியது உங்களுடைய கடமை அதுக்கு அடுத்தபடியா சொல்லணும்னு சொன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை மகர ராசி என்பவர்களே நான் முதல்ல சொல்லிட்டேன் 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு இன்னும் 3 ஆண்டுகள் ஏறத்தாழ 3 ஆண்டுகள் இருக்கு அது போக சனியும் ராகுவும் தொடர்பு இருக்கு இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் அதிக கவனம் தேவை விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவது இல்லை விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவது இல்லை என்ற தாரக மந்திரத்தை நீங்கள் மனசுல நிலைநிறுத்திக் கொள்ளணும் நம்ம வீட்டுக்கார தாண்டா திட்டாரு திட்டு போனா திட்டு போறார் உடையா அப்படின்னு விட்டுக்கணும் நம்ம பொண்டாட்டி தாயாரம் அடிக்கிறாங்க நம்மளுக்கு இது புதுசு கிடையாதுன்னு வாங்கிட்டு போயிடணும் கணவன் மனைவி ஒற்றுமையில் அதிக கவனம் தேவை நிறைய விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் சாமி நீங்க கரெக்டா சொல்றீங்க இதெல்லாம் நடந்து போச்சு ஏற்கனவே சண்டை போட்டுட்டோம் நாங்க பிரிஞ்சிட்டோம் சாமி மீண்டும் ஒன்று சேருவோமா இப்ப நாங்க அந்த நிலையில இருக்கிறோம் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா நடந்துடுத்து சாமி வம்பு வழக்கு இருக்கு கோர்ட்ல ஹியரிங் வந்துட்டு இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் இருக்கு எங்க மாமா போய் பேசினாரு அப்பா போய் பேசினாரு இதெல்லாம் ஒரு மீட்டிங் பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு சாமி ஆனா நான் எங்க வீட்டுக்காரோட சேரணும் நான் என் கணவனோட சேரணும் என் மனைவியோட சேரணும் சாமி எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு எனக்கு ஒரு பையன் இருக்கான் அவங்கள சேர்த்து வைங்க சாமி நாங்க சேருவோமா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில் மகர ராசி என்பவர்கள் இருப்பார்களே ஆனால் மீண்டும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கு என்ன செய்யணும் உங்க பிறப்பு ஜாதகத்தை நீங்க ஒரு முறை பிறப்பு ஜாதகத்தின் பிரகாரம் நீங்கள் வழிநடத்துவீர்களே ஆனால் நிச்சயம் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இதே போலதாங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள் கட்டுமான தொழில் பில்டர்ஸ் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அதே போல திருமண யோகம் மறுமண யோகம் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்டது இது எல்லா விஷயத்திலும் மகர ராசி அன்பர்களுக்கு நன்மை காத்திருக்கிறது
இப்போ இதெல்லாம் இவ்வளவு விவரமா எடுத்து சொல்லியிருக்கிறேன். அப்ப இந்த நாலு சப்ஜெக்ட் எதது? சினிமா துறையை சார்ந்தவர்கள், திருமண யோகம், மறுமண யோகம், குழந்தை பாக்கியம், கல்வி. இந்த ஐந்து விஷயங்களும் ரொம்ப சிம்பிளா சொல்றேன்னா இதுல வந்து நன்னா இருக்கு. இதுல வந்து தடைகள் எதுவும் இல்லை. நல்ல விஷயங்கள் காத்திருக்கிறது. நன்மையான கால நேரங்கள் இருக்கிறது. இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். திருமண யோகம்னா இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு திருமண யோகம் உண்டு. ஆக நல்ல நேரத்தில் உரிய காலத்தில் அந்தந்த உசித காலத்தில் அந்த மங்கள காரியங்களை செய்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு எப்படி பார்த்தாலும் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு அமைந்திட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வாராகி வேண்டுகிறேன். மீண்டும் அடுத்த மாத ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன் வாராகி சுவாமிகள். நன்றி. ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாய். திருச்சிற்றம்பலம்.